உணவு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப நெடுங்காலமா தீயை என்னைக்கு கண்டுபிடிச்சோமோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய ஜீரண நம்ம உடல் பிசியாலஜியில் ஒரு சமைக்காத உணவையும் ஜீரணிக்கிற அளவுக்கு ஆற்றல் இருந்தது. இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் கொஞ்சம் கேள்விலாம் இருக்குது. எல்லா உணவையும் பச்சையாக தான் சாப்பிடணும்னு ஒரு ஃபிலாசபிக்கலாக அதை அப்ரோச் பண்ணக்கூடிய பீப்புள் கொஞ்சம் இருக்காங்க. பட் வந்து அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. சில உணவுகளை ஒரு ஆஃப் பாயில்டாவோ கொஞ்சம் வந்து சமைத்தோ சாப்பிடும்போது அதனுடைய உட்கிரகிக்கிற தன்மை வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் முழுமையாக ரா தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அனதர் திங் வந்து நம்முடைய வயிற்று உள்ளே இருக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது, கட் பயாலஜின்னு சொல்லுவாங்க. அவையெல்லாம் வந்து சில நேரத்தில் நம்ம செரிக்காமல், அதாவது சமைக்காமல் சூடாக்காமல் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதில் ஒருவேளை சில பாக்டீரியாஸ் இருந்ததுனாலோ அதில் வேறு சில ஒத்துக்கொள்ளாத உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சில நச்சுக்கள் இருந்ததுன்னா அது அந்த கட்பயாவையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. அதனால் தடாலடியாக நம்ம வந்து போக வேண்டாம். சில காய்கறிகளை ஆரம்பத்துலேருந்தே நம்ம பச்சையாக தான் சாப்பிட்றோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், வெங்காயம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம வேக வச்சு சாப்பிடக்கூடாது. சின்ன வெங்காயத்தை வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறோம்ல, அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தயிர் பச்சடி செய்கிறப்ப பெரிய வெங்காயம் தான் நிறையா பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். அந்த வெங்காயத்துலேயும் வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய தோல் தான் ரொம்ப சிறப்புங்கிறான். நம்ம வந்து ரெண்டு பக்கம் மூக்க வெட்டி அப்படியே பொளந்து பாதி தூக்கி வெளியே போட்டுறோம். அப்படி போடக்கூடாது. அந்த மெல்லிய தோலை மட்டும் அது உரிக்க கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ எடுத்துட்டு அது, ஏன்னா அது இல்லை முழுசாக அப்படியே கழுவிட்டு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா மணலில் ஒட்டி இருக்கிற பகுதிங்கிறதுனால நம்ம பயப்படுறோம். மற்றபடி அதை நல்லா கழுவிட்டு அந்த மெல்லிய தோலை மட்டும் எடுத்துட்டு முழு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதா நல்லது. அதே வெங்காயத்தோட கசின் பிரதர் வெள்ளை பூண்டு இருக்கார் இல்லையா, அவரை வேக வச்சு தான் சாப்பிடணும். பூண்டை பச்சையாக சாப்பிட்டோம்னா வயிறில் புண்ணாகும், கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். ஏன்னா அதில் ரெண்டுலேயுமே சல்ஃபர் கண்டென்ட் உண்டு. அது வெள்ளை பூண்டில் சல்ஃபர் கண்டென்ட் நிறைய உண்டு. அது வந்து ரொம்ப வயிறை கொஞ்சம் புண்ணாக்கிறக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அதை வேக வச்சு சாப்பிடலாம். சின்ன வெங்காயத்தை பச்சையாக தான் சாப்பிடணும். மற்ற வெள்ளரிக்காய், வாழைத்தண்டெல்லாம் பச்சையாக சாப்பிடலாம். வாழைத்தண்டு மேல் தோலை மட்டும் சீவிட்டு சின்னதாக சாப் பண்ணி அதை வந்து மோர் பச்சடி, தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம். காய்கறிகளில் சில அதிகம் நார் இல்லாத காய்கறியை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, அது டைஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப காய் வந்து ரொம்ப முற்றிய காயாக இருக்குது, நிறைய நார்த்தன்மை உள்ள காய்னா அப்படியே சாப்பிட்டோன்னா அது ஜீரணத்துக்கான ஒரு சின்ன சிரமத்தை உண்டாக்கும். அதனால் இது பெருசாக அது பெருசாக இல்லை, பாட்லி கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள் முழுமையாக பசுங்காய்கறிகள் அதை வந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்படி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு பீரியாடிக்கலாக அகைன் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, உணவு பற்றிய சித்தாந்தங்களும் தத்துவங்களும் கருத்துக்களும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு வேகன் டயட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட், இன்னொருத்தர் சொல்கிறாரு பாலியோ டயட் தான் பெருசு, இன்னொருத்தர் சொல்கிறாரு கீட்டோஜெனிக் டயட் தான் பெருசு, இன்னொருத்தர் வந்து இல்லை வெஜிடேரியன் தான் பெஸ்ட்டு. இப்படி பல கருத்துக்கள் ஆங்காங்கே இருக்குது. நம்ம எதையுமே வந்து ஒரு இடத்துக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆக வேண்டாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இதுவரைக்கும் பழையிருக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு இருக்கிற நோய் இல்லைன்னா நமக்கு ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய நோய்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த உணவுகளில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கிற உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி உணவை எடுத்துக்கொள்ளுமே ஒழிய டக்கு டக்குன்னு மாற்றக்கூடாது. பாலியோ சில பேருக்கு மிகச்சிறப்பான பயன் கொடுக்குது, சில பேருக்கு வேகன் மிகச்சிறப்பான பயன் இருக்குது. பட் எல்லாருக்கும் எல்லா இதுவும் சரியாக இருக்குங்கிற இதுக்குள்ளே நம்ம வர வேண்டாம். இப்போ நான் வந்து வெஜிடேரியன் ஐயா. என்னோட ஏற்கனவே சொன்ன மாதிரி என் ஃபேமிலியில் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ உனக்கு சரியான ப்ரோட்டீன் கிடைக்காது, குட் கொலஸ்ட்ரால் கிடைக்காது, இதெல்லாம் விட்டு பியூர் வெஜிடேரியனில் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வெஜிடேரியனாக இருந்துக்கிட்டோம் இந்த சத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன? இல்லை, அது நவீன அறிவியலினுடைய பார்வையில் நிறைய இன்றைக்கும் கொஸ்டின் பண்ண முடியாத கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் உடனே ரெண்டு விஷயம் நிறைய பேசப்படும். ஒன்று புரோட்டீன், இன்னொன்று வந்து விட்டமின் B12. வெஜிடேரியனுக்கு B12 சோர்ஸே கிடையாதுங்கிறாங்க. டோட்டலாக B12க்கு வந்து ஒன்று பால் குடித்தா B12 கிடைக்கலாம், வெஜிடேரியனில் பால் சாப்பிட்டா. ஒரு வேகனாக இருக்கக்கூடிய பால் சாப்பிடாத பியூர் வெஜிடேரியனாக இருக்கிற ஒருத்தருக்கு B12 டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய பெர்னிஷியஸ் அனிமியாக வர்றதில்லை. ஒரு பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அது வர்றதில்லை. அப்போ அவருக்கு அந்த பீட்டோல் செய்கிற வேலையை யார் செய்கிறா? இந்த கேள்வி வருது இல்லையா அவருக்கு வந்து. அப்போ அவருக்கு அது பயனுள்ளதா? பீட்டோல் தான். பீட்டோல் இருந்தால் தான் இரும்புச்சத்தை அப்சார்ப் ஆகி அந்த இரும்பு வந்து மெதுவாக அந்த ஹீம் வளரக்கூடிய அந்த ஆர்பிசி வளரக்கூடியதுக்கான மிக முக்கியமான சத்து வந்து பீட்டோல். அப்போ அது கம்ப்ளீட் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க எல்லாருமே பெர்னிஷியஸ் அனிமியாவில் இருக்காங்களான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஸோ அதனால் அறிவியல் வந்து ரொம்ப தட்டையாக, நவீன அறிவியல் வந்து நிறைய விஷயங்களை ஃப்ளாட்டாக தான் பார்க்குது. இன்னும் வந்து ஒரு முழுமையாக வேரியஸ் ரேசஸில், வேரியஸ் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸில் எப்படி எப்படிலாம் உடலில் மாறி இருக்குங்கிற ஒரு தீர்மானமான முடிவுகள்லாம் வர்றதில்லை. அதனால் வெஜிடேரியனாக இருந்தால் நோய்வாய்ப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்பர் ஒன், எத்தனையோ வெஜிடேரியனாக இருந்து நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ரெண்டாவது, புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ஒரு 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான்வெஜ்ஜில் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அடிப்படை காரணம் அதுதான். உலகத்தில் 99% 95% நான்வெஜ்ஜாக தான் இருந்தான். அதனால் அதில் ஆய்வுகள் நிறைய. ஒரு பீஃபில் இருக்கக்கூடிய ப்ரைம் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பீஃப் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு பீஃபும்பாங்க. இன்னொன்று டெண்டர் லைன்பாங்க, முதுகு பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய டெண்டர் லைன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சுவை ரொம்ப சிறப்பானது அப்படின்னு ஆய்வு நடத்தியிருக்காங்க. நம்ம ஊரில் அதுக்கான ஆய்வுகள் நடக்கலை, தெரியல. அதே ஒரு அரைக்கீரையில் அதுக்கான பயன் நல்லா இருக்கலாம், இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியலில் அதுக்கான பயன் இருக்கலாம். அதுக்கு இதில் நடந்த அளவுக்கு அதில் ஆய்வுகள் இல்லைங்கிறதுனால பெரிய அளவில் நமக்கு வரல. அதனால் வெஜிடேரியன் பெருசு, நான் வெஜிடேரியன் பெருசு, இல்லை இதுதான் ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும், இதில் தான் எசென்ஷியல் இருக்குன்னு நம்ம ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் எதுவும் கிடையாது. ஒரு மரபு பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பழக்கத்தில் இருக்கிற மிகச்சிறப்பான விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அப்புறம் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஊரில், இந்தியா மாதிரியான நாடுகளில், குறிப்பாக இந்தியாவில் உணவை வைத்து ஜாதிய அமைப்பு, உணவை வைத்து ஏற்றத்தாழ்வு, உணவை வச்சு வந்து பெரியவன் சிறியவன்கிற பேச்சு வந்து 2000 வருஷமாக இருக்குது. அது வந்து ஒரு மிக ஒரு ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸான விஷயம், சமூகத்தினுடைய ஒரு மிக தவறான ஒரு விஷயம், நம்ம மாற வேண்டிய விஷயம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இதை சொல்லக்கூடிய இடங்கள்லையும் இதை பேசக்கூடிய இடங்கள்லையும் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இது வந்து மரபு சார்ந்து ஒரு விஷயங்கிறதுனால இது பெருசு இது சிறுசுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து முழுமையாக நிறைய மாட்டிறைச்சி சாப்பிட்ற இதிலிருந்து மிகச்சிறப்பான அறம் சார்ந்த மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. மிகச்சிறந்தான ஆய்வுகளை முன்னெடுத்திய அறிவாளி விஞ்ஞானிகள் இருக்காங்க. அதுக்காக இது பெருசு அது சிறுசுன்னெலாம் நம்ம சொல்லவே கூடாது. பழக்கம், நம்மளுடைய காலச்சூழல், நம்மளுடைய வாழ்வியல், அதை ஒட்டி இது ஒரு தனி மனிதனின் தேர்வாக இருக்கணுங்கிறதான் என்னுடைய முடிவு. நீ என்ன பணி, என்ன வேலை, எனக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுக்கட்டும். அதுக்கான ஒரு உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு மாற்றுறதுங்கிறது சரி கிடையாது. பால் குறைக்க சொல்லி சொன்னீங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு தான் இருக்கா? நைட்டில் பால் சாப்பிட்டு படுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை? அதாவது பால் இரவில் சாப்பிட்டு படுக்கிறதுங்கிறது பெரும் பழக்கம் தான். அது அதில் வந்து பல நெடுங்காலமாக வந்து அதை வந்து நைட்டில் பாலை கொடுத்து, அது ஒரு ஒரு ரொம்ப அருமையான உணவுங்கிற காரணத்தினால அதை கொடுத்து நம்ம வீட்டில் பழகிருக்காங்க. இன்றைக்கி கண்டுபிடிக்கிறப்ப பாலை இரவில் சாப்பிட்றப்ப நம்ம அது வந்து தேவையில்லாத அடிஷ்னல் கொழுப்பு நமக்கு வருது, அப்புறம் நிறைய டேமேஜஸை உண்டாக்குதுன்னு வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேண்டாம். பாலுக்கு இணையாக உள்ள விஷயத்தில் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் மோர் மிகச்சிறப்பானது. மோர், நீங்கள் ஒரு கப்பு மோர் இவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னா அதில் 240 மில்லிகிராம் கால்சியம் இருக்கும் ஒரு கப் மோரில். அதாவது 200 ml மோரில் 240 மில்லிகிராம்ங்கிறான். ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 1 கிராம் தான் வேணும் கால்சியம். இப்போ ஒரு கப்பில் 240ன்னா 4 கப்பு எடுத்தாலே கிடைக்கும். நம்ம ஒரு 2 கப்பு குடிச்சிட்டோம்னாலே மீதி நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதனால் மோர் நிறைய எடுக்கலாம், தயிரை விட மோர் நிறைய எடுக்கலாம் நைட்டில். இப்போ இங்கெல்லாம் நம்ம அதையும் இன்னொன்று பார்க்கணும். மோர் வந்து குளிர்ப்பிக்கக்கூடிய தன்மை. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு நவம்பர் மாதத்தில் -30 இருக்குன்னு வைங்க, அப்போ வந்து நம்ம உடல் வெம்மையாக இருக்கும். ராத்திரியில் நம்ம உடம்பு பயங்கர ஹீட் ஆகும். இங்கே வந்து 6 மாதங்கள் நம்ம உடல் வெம்மையில் இருக்கும். அது வெம்மையாக இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அப்போ நீங்கள் மோரை ஊற்றிட்டீங்கன்னா அந்த வெம்மை குறையும். அப்போ அது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். அப்போ இரவில் நீங்கள் வந்து இங்கே மோர் குடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. பகலில் குடிங்க. இப்போ இந்த மாதிரி சம்மர் டேஸ்லாம் காலையில் மத்தியானம்லாம் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே மோர் வந்து பால் பொருட்கள் வந்து கபகாலம்னு சொல்லக்கூடிய இரவு காலத்தில் சாப்பிடக்கூடாது. காலையில் 6லேருந்து ராத்திரி 6க்குள்ளே தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பாலோ மோரோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது. தயிர் சோறுக்கு பதிலாக நல்லா மோர் விட்டு சாப்பிடலாம். எங்களுக்கு ஒரு பாடலே உண்டு, நீர் பெருக்கி மோர் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி முன்பார்தம் பேருரைக்கில் போமே பிணியுமோ. அதாவது நீரை சுருக்கி நீரை கொதிக்க வைக்கணும், மோரை பெருக்கி மோரை நல்லா தயிரை மோராக பெருக்கணும், நெய்யை உருக்கணும். நீர் பெருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போமே பிணி, அவள் பேர சொன்னாலே நோய் வராது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் மோர் வந்து பெருக்கி சாப்பிட்றது நல்லது. நிச்சயமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் சாறு சுரசம்தான், அப்படியே இடித்து சாறு எடுத்து சாரை கொடுக்காங்க. நான் வந்து சென்னையில் சாறு எடுத்து கனடாவில் டொரண்டாவில் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாத்திரையை எடுத்து அனுப்புகிறோம். கண்டிப்பாக சாரை விட 10% 20% விலை இது குறையாக தான் இருக்கும். எஃபிஷியன்சி சில தேவையான சில நுண்கனிமங்களை பெறதுக்கு பயன்படுறதும் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனா கூடுதல் எஃபிகசியாக வர்றதும் இருக்குது. ஆனால் சாரா பச்சை சாரையாக கிடைக்கக்கூடிய சில பலன்கள் கிடைக்காமவும் போகும். அதனால் அது இன்றைக்கி நம்ம வாழ்வியல் மாற மாற சில விஷயங்களை நம்ம இழக்க தான் செய்கிறோம். அதில் ஒன்று இந்த ப்ராசஸ். இப்போ நாங்கள் 64 வகை மருந்துகள் செய்கிறோம். அதில் வந்து சாறு தான் முதல்ல. சாறு சுரசம் செய்நீர்னு வரிசையாக வரும். சுரசம்னா அதில் லேசாக காய்ச்சுறது, குடிநீர்னா டிகாஷன் எடுக்கிறது, அதே பஸ்பம் செந்தூரம் வேறு தலை நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாம் ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது, தேவைக்கு ஏற்ற மாதிரி. சில வைத்தியர் என்ன பண்ணுற, மருந்தை செஞ்சு வச்சுப்பார், வரும்போது கொடுக்குறது. அப்போ தான் அவங்க வந்து லேகியம், தைலம், கட்டு, கிழங்கு, உர நீர், ஜெயின் அப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்டோரேஜுக்கான அன்னைக்கு ஷெல்ஃப் லைஃப்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயம். ஆல்வேஸ் நீங்கள் பச்சையாக எடுத்தீங்கன்னா பச்சைக்கு இருக்கிற ஒரு பலன் என்றைக்குமே அதிகம் தான். ஆமாம் ஆமாம், ஏன்னா எப்போவும் இந்த மாதிரியான ஒரு இப்போ இருக்கிற இல்லையா ஒரு வெயில் சூழல், இந்த சூழலில் நிச்சயமாக மூலிகைகள் கிடைக்கும். நானே இப்போ நிறைய மின்ட் நிறையா இருக்குது, மின்ட் இருந்தால் அந்த குடும்பம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி பார்க்கலாம். சென்னையில் கூட யாரோ நிறைய மூலிகை பெரிய காடு மாதிரி வச்சுக்கிறது சொல்லி கேள்விப்பட்டேன். அதையே நம்ம ஒழுங்குபடுத்தக்கூடாது. அதாவது இப்போ அமேசான் மாதிரி யாராவது ஒரு கம்பெனி இது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா இருக்கு இல்லையா? இல்லை பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது. இப்போ ஒரு அங்கே இந்தியாவில் வந்து நல்ல கீரை அப்படின்னு ஒரு அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நல்லக்கீரை.com போட்டு பாருங்கள். அந்த நல்ல கீரையில் கிட்டத்தட்ட ஒரு 35 வகை கீரை எப்போ வேணாலும் நீங்கள் அமேசான் மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து ரெண்டாவது அந்த கீரை பவுடர் பண்ணி வைக்கிறாங்க. கீரையிலே இப்போ வந்து அந்த டிகாக்ஷன் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதையும் வந்து அவங்க வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டாங்க, அது வழியாக நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிலாம் வந்துருக்கு. அதே அதுலேயே மூலிகைகளும் இருக்குது. டாக்டர், இப்போ நம்ம லன்ச் பிரேக் எடுத்தப்போ இந்த இடத்துல வந்து பீனட் இருக்குது, யாரும் பீனட் அலர்ஜி இருந்தால் சாப்பிடாதீங்க அப்படின்னு. இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சா இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்புறம் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் அதெல்லாம் அப்புறம் வந்து வர ஆரம்பிச்சுதா? ஏன்னா முன்னிலேயே நம்ம சாப்பிட்ருக்கோம். இல்லை, எனக்கு தெரிஞ்சே வந்து அந்த நானே அதை பேசும்போது அவங்க சொல்லும்போது சொல்லணும்னு நினச்சேன். அதாவது கடலை சட்னி இருக்குது பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தப்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளாக இல்லை, கடந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான் இந்த பேச்சே அதிகமாக இருக்குது. ஏன்னா நிலக்கடலையே ஒரு மிகப்பெரிய அலர்ஜனாக நாங்கள் வந்து மருத்துவ உலகம் வந்து முதல்ல பார்த்தது கிடையாது. அலர்ஜி அப்படின்னா ஹை புரோட்டீன் உள்ள மீன்களை வந்து பார்த்துருக்கோம், மீன் வந்து அலர்ஜியை உண்டாக்கும் நிறையா வந்திருக்காங்க. கடலையில் ஆராய்ச்சி பண்ணவங்க அதில் சில அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதில் மீனில் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து அந்த அலர்ஜிக் தன்மை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பேச்சு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், பொதுவாக நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் அளவும் நம்ம மாறிக்கிட்டே வரும், காலத்தினால மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டோபிக் எக்ஸிமா தான் இங்கே குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது பிறந்த உடனே வரும், கழுத்தில் கையிலெல்லாம் கருப்பு கருப்பாகி அப்படியே அரிப்பு பிச்சு எடுத்து 10-11 வயசு வரைக்கும் சஃபர் ஆகிறத நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. வெறும் ஸ்டீராய்டல் க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ போட்டு போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய எப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மதர்ஸ் குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது, குழந்தை கனடாவில் பிறக்குது, இங்கே யூகேயில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே பிறக்கிற குழந்தைகளை விட வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் இதை பற்றி எங்களுடைய பீடியாட்ரிஷியன்ஸ் அங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒய் அட்டோபிக் எக்ஸிமா இஸ் ஹையர் இன் தி அப்ராட் சில்ட்ரன், அப்ராட் சிட்டிசன் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு தாய் வயிற்றில் அந்த குழந்தை வளரும்போது தாயுடைய தகவமைப்பு படி அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு வரும். ஒன்ஸ் அது வெளியே ஸ்டெரைலாக தானே இருக்குது குழந்தை, குழந்தை வெளியே வந்த உடனே இட் எக்ஸ்போஸ் வித் ஆல், இங்கே இருக்கிற எல்லா இதுக்கும் எக்ஸ்போஸ்க்குள்ளே அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றம் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தையோட வயிற்றில் அதனுடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அது ஒரு ஹைப்போதிசிஸ் தான், வெளியே இதில் வரும்போது இங்கே இருக்கிற தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை அது மாத்திரப்ப நடக்கிற ஒரு முயற்சியாக கூட அது இருக்கலாம். ஏன்னா இச்சிங்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு நோய் இல்லை. அவங்களுக்கு ஈஸ்னோ ஐஜிஇன்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின் இ வந்து அக்ரவேட் ஆகுது. அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 250க்குள்ளே இருக்கணுமோ, 50 இங்கே எந்த யூனிட்னு தெரில, 50லேருந்து 250 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்கணுமோ. பட் இங்கே ஒரு அட்டோபிக் சைல்டுடைய ஒரு குழந்தைய ஒரு 3 வயசு குழந்தை எக்ஸிமா குழந்தைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். 250 இருக்குது, 10,000 இருக்குது. அடுத்த நாள் அது 6,000 ஆகும், திடீர்னு 500 ஆகுது. இந்த மாற்றம் வந்து அந்த ஐஜி லெவல் வந்து இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது மாறுதா, அதில் தான் அந்த பீனட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கடுமையாக அது வந்து அந்த ஐஜி லெவல் கூடும். அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து வேண்டாங்கிறாங்க. அது உண்மையில் நடக்கவும் செய்யுது. சில குழந்தைங்களுக்கு அனஃபிலாக்சிஸாக மூச்சு திணறல் வர்ற அளவுக்கு கொண்டு போய் ஸ்டெராய்டல் ஷாட்ஸ் போடுற அளவுக்கு ஆகுது.